மாதிரி தான் இந்த டீம். ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 இயர்ஸ் கிரிக்கெட் ஆடினேன், இன்ஜுரினால் விட்டேன், தோல்வி. அப்புறம் சினிமா 6 வருஷம் ட்ரை பண்ணேன், மறுபடியும் அதுவும் வாய்ப்பு கிடைக்கல, தோல்வி. மறுபடியும் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு போய் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணேன். ஜாப் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து பிடிக்கல, என்னென்னா நம்ம என்னென்னமோ பண்ணோம்னு நினச்சோம், எங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 21st டே, நான் கரெக்டாக ஞாபகம் இருக்குது, 21st டே நான் ஜாப் ஜாயின் பண்ண டைம் வாய்ப்பு வருது வெண்ணிலா கபடி குழு. ஸோ அதுக்கு எவ்வளோ போராட்டம் அப்படின்னு சூரியனாக்கு நல்லாவே தெரியும். ஈஸியாக அந்த படத்துலேயும் நான் ஐ மீன் என்னை அக்செப்ட் பண்ணல. பட் ஒன்ஸ் அந்த படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆச்சு, திருப்பி 2 படம் தோல்வி. ஸோ திருப்பி உட்காந்து என்ன பண்ண போகிறேன், திருப்பி திருப்பி எல்லா இடத்துல நமக்கு தோல்வி வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப மனசு உடஞ்சி உட்காரும் போது ஒரு நாள் முடிவு பண்ணேன், சரி வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, நான் முயற்சி மட்டும் விடுவேனா அப்படிங்கிறது எங்கள் அப்பா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார். அண்ட் அன்னைக்கு டிசைட் பண்ணது என்னென்னா, இனிமேல் ஸ்லோவாக பண்ணாலும் சரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதிலிருந்து எனக்கு தெரிஞ்சு குலநறி கூட்டம்ல ஆரம்பிச்சு, குலநறி கூட்டம், நீர் பறவை, முண்டாசப்பட்டி, ஜீவா, இன்று நேற்று நாளை, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், மாவீரன் கிட்டு, இப்போது கதாநாயகன். ஸோ ப்ரொடியூசராகவும் மாறி இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரீம் மாதிரி எனக்கு இருக்குது. என்னோட படங்கள் பெருசாக போதா போலியாங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. நல்ல கண்டென்ட், நம்பிக்கை உள்ள கண்டென்ட் கொடுப்போம் அப்படிங்கிறதா நான் எப்போவுமே நான் நம்புவேன். 1 வருஷம் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. ஸோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து இதுக்கு பின்னாடி போயிருக்கு. அதுக்கு முக்கியமாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காரு, செல்லா, நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். வேலை வந்துட்டா படத்தோட கோ டைரக்டர், சில்குவார்பட்டி சிங்கமோட டைரக்டர், அண்டு இந்த படத்துலேயும் ஸ்டோரியிலையும் இன்வால்வாக இருந்தார். ஸோ உட்காருங்க செல்லா. ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க நிறைய பேர் இந்த மேடையில் இருக்காங்க. தங்கதுரை சார் நீர் பறவை டைமில் வந்து எனக்கு அறிமுகம் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் பண்ண எந்த படமும் வந்து தப்பான கதை அப்படிங்கிறது யாருமே சொல்லலை. ஸோ தங்கதுரை சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், வெரி வெரி ஹாப்பி. அப்புறம் டிஸ்னி என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், லாஸ்ட் 4 ஃபிலிம்ஸாக என் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் ஹாப்பி தட் ஹவ் ஒரு சூப்பரான டெக்னீஷியன்ஸோடு வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. என்னோடய ரொம்ப முக்கியமான நண்பர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து லக்ஷ்மண் பற்றி சொல்லணும். நான் வந்து மாவீரன் குட்டி ஷூட்டிங் முடிச்சுட்டு லக்ஷ்மனுக்கு ஃபோன் அடித்தேன், லக்ஷ்மன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, திண்டுக்கல் வரீங்களா? ஸோ திண்டுக்கல்ல ஆக்சுவலாக அப்போ வந்து ஒரு 3 வருஷம் இருந்தார். ஸோ திண்டுக்கல்ல பழைய கிரிக்கெட் ஞாபகங்கள்லாம் இருந்தது. ஸோ நான் திண்டுக்கல் போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மன் ஃப்ளைட் பிடிச்சிட்டு போய் டக்குன்னு வந்தார். அன்றைக்கி ஈவினிங் போய் 2 பேரும் கிரிக்கெட்லாம் விளையாடி பழைய மாதிரி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அங்கே என்னெல்லாம் பண்ணேன்னு நிறைய விஷயங்கள் பேசி உட்காந்து சொன்னேன், லக்ஷ்மன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, இல்லை என்னாச்சு அப்படின்னாரு. இல்லை லைஃப்பில் வந்து ஒரு வேளை ஸ்டாக்னெட் ஆயிடுவோன்னு ஒரு பயம் வருது எனக்கு. இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை நம்ம படங்கள் எடுத்து பாருங்க லக்ஷ்மன், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அந்த அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது, அது ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு பயமாக இருக்குது, திருப்பி எங்கே தோல்வி வந்துடும் அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். 2 டேஸ் வந்து என் கூடே இருந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுத்தாரு. அப்புறம் கிளம்பி சென்னைக்கு வந்தோம். அதோட அடுத்த ஸ்டெப் தான் கதாநாயகன். ஸோ கதாநாயகன்ங்கிற ஒரு படத்தை வந்து என் லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்மாக நான் பார்க்குறேன். அண்ட் அது கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து முருகானந்தம். 3 இயர்ஸாக வந்து எனக்கு முருகானந்தம் தெரியும். என்னால் என்னெல்லாம் பண்ண முடியாதோ நான் நினச்சேனோ அது அத்தனை விஷயங்களும் என்னை இந்த படத்தில் பண்ண வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக முருகானந்தம் சார் மறக்கவே மாட்டேன். வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு நான் எப்பவுமே கிளியராக இருப்பேன். ஏன்னா நமக்கு இன்னொரு படம் பேரலலாக பண்ணால் இல்லை சைட் பை சைட் பண்ணால் நமக்கு ஒருவேளை இந்த கேரக்டர் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை அந்த கேரக்டர் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் வரும். இப்போ நான் ஒரு 3 படம் முடிச்சுட்டு 4வது படம் போயிட்டுருக்கேன். அதுக்கு முழு காரணமே வந்து கதாநாயகன் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ். ஸோ முருகானந்தம் சார் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் சரி இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். இதனால் ஹிட்டோ ஃப்ளாப்போ அதை பற்றி நான் யோசிக்கலை. இட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபில்ம். அண்டு 2வது படம் ஒரு புது டைரக்டர், 3வது படம் செல்லா புது டைரக்டர் சில்குவார்பட்டி சிங்கம், 4வது படம் கமிட் ஆகிடுச்சு எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில், அதுவும் ஒரு புது டைரக்டர். ஸோ அது என்னென்னு தெரியல, எல்லா புது டைரக்டர்ஸோட சேரும்போது ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்கிது. எப்போவுமே ஒரு புது விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும். அண்ட் ஐம் வெரி வெரி லக்கி. அண்ட் ஷான் ரோல்டன் சூப்பரான ஒரு மனிதர், பயங்கர பாசிட்டிவிட்டி. இந்த படம் வந்து அவர்கிட்ட சொன்னதுலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. என்னென்னு தெரில, அதான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மேடையில் நான் இருக்கிறவங்க எல்லாரோட நான் 2-2 வாட்டி மினிமம் ஒர்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அத்தனை பேரோடையும் ஆல்மோஸ்ட் எல்லாரோட 2-2 வாட்டி ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம், ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்ஃபியர், அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான
ஆஃபீஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அங்கே யார் வந்தாலும் சரி, க்ரியேட்டிவ் பேசினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, அடுத்த நிமிஷம் வெளியே போகும்போது ரொம்ப சிரித்து ஜாலியாக தான் போவாங்க. ஐ ஆம் வெரி வெரி லக்கி ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டு ஹாவ் சச் பீப்புள் அரவுண்ட் மீ. ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றி நிறைய குணங்கள் சொல்லலாம், பட் மொத்தத்தும் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா எவ்ரிபடி இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருந்தனா நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் நல்லா நடக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன். அந்த விதத்தில் எனக்கு கிடைச்ச நண்பர்களாக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஐ திங்க் வித் வெரி குட் அட் ஹார்ட் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் தட்ஸ் வை குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு வந்து தொடர்ந்து 5 படம் ரொம்ப நல்ல ரேட்டிங் கிடைச்சி, நான் ரிவ்யூஸ்லாம் நிறைய படிப்பேன். அண்ட் முண்டாஸ்பட்டி, இன்டர்நெட்னாலே, ஜீவா, நீர்பறவை எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் நான் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா எனக்கு 3 to 3.5 stars கொடுத்துட்டே இருந்தீங்க. திடீர்னு வேலை வந்துட்டால் வெள்ளக்காரன் ஒரு படம் பண்ணேன், எனக்கு ஒரு பயம், இதுக்கு எப்படா ரேட்டிங் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன், டோட்டல் 28 ரேட்டிங்ஸோட ஆவரேஜ் வந்து 3.2 stars, விச் மீன்ஸ் ஐ மீன் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ஒரு ரேட்டிங்கே இல்லை இது. ஏன்னா யாருமே வந்து கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ரேட்டிங் கொடுங்க, ஏன்னா நான் ரிவ்யூஸாக ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். பட் அதுக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா என் கரியரில் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தைரியமும் ஒரு மரியாதையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் மறக்கவே மாட்டேன், இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் ஃபார் மீ இன்னைக்கு. ஏன்னா 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது, 3வது படம் ப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரியே இருக்குது. இந்த ட்ரீம்லேயே அப்படியே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் அவரோட பண்ணுற செகண்ட் ஃபிலிம் இது, தேர்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம், சரண்யா மேடமோட செகண்ட் ஃபிலிம். ஸோ சூரியனா அவர் சொன்ன மாதிரி வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இப்போ கூட தொல்லை பண்ணுவேன், சூரிய நான் இது வைக்கலாமா வேணாமான்னு டார்ச்சர் பண்ணுவேன். ஆனால் அந்த டார்ச்சர்லாம் தாங்கி என்றைக்குமே வந்து இல்லை விஷ்ணு கரெக்டாக இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ வெரி சப்போர்ட்டிவ் டீம். அண்ட் செல்லா வந்து அடுத்த படத்தோட டைரக்டர், சில்குவார்பட்டி சிங்கம், கண்டிப்பாக அதுவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் பேசுறதை கேட்டீங்க. அண்ட் யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. என்னோடய என்டையர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் தினேஷ் மாஸ்டர், ஐ மீன் திலீப் மாஸ்டர், அப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், முக்கியமாக வந்து ரெண்டு பேருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து விஜய் சேதுபதி, ஏன்னா அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அடுத்த செகண்டே ஒத்துக்கிட்டாரு, இஸ் வெரி ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து இல்லை தலைவா அப்படின்னாரு, இல்லை நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்கன்னு உடனே கேட்டார். கேட்ட உடனே ஓகே எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரியும் அப்படின்னாரு. ஸோ இன்னைக்கு அவர் இருக்கிற இடத்துல வந்து இது பண்ணோன்னு அவசியமே கிடையாது. அண்ட் ஹி அக்ரீட் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த போர்ஷன்ஸ். அப்புறம் சிம்பு சார் படத்தில் வந்து பிகினிங்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு, அதுவும் ஒரு ஜாலியான ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் அனிருத் சார், அவர்கிட்ட வந்து சாங் பாடணும் அப்படின்னு நான் கேட்டு அடுத்த செகண்ட் ஓகேனாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நட்பு இந்த படத்தில் ஒரு உங்களுக்கு தெரியும். ரொம்ப கேஷுவலான ஒரு ஃபிலிம், ரொம்ப ஜாலியான ஒரு ஃபிலிம், ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். எப்படி போன வாட்டி நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலிஸோட வந்தீங்களோ கண்டிப்பாக இந்த வாட்டியும் வாங்க, உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். படம் பாருங்கள், சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.